அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக கூட்டணியை வெல்ல முடியுமா? சாணக்கியாவின் மாபெரும் விவாத நிகழ்ச்சி திசைகள் 4 April 8 சனிக்கிழமை 7 மணிக்கு ராஜா முத்தையா மன்றம் மதுரை. அரசியல் அறிய அனைவரும் வருக. பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. கால் 9842252166. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அவரது மாளிகையில் நேற்று நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது உக்ரைன் போரில் அமைதியை உருவாக்குவதில் சீனா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என மேக்ரான் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பயணத்திற்கு முன்பு சீனாவுடனான தங்களது நாட்டின் வர்த்தகம், உணவு, பாதுகாப்பு ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக அதிபர் மேக்ரான் தெரிவித்திருந்தார். இருப்பினும் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது குறித்த இந்த சந்திப்பு சர்வதேச அரசியலில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வடகொரியாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டன. அப்பொழுது கொரிய தீபகற்ப பகுதியில் அணுசக்தி திறன் கொண்ட குண்டுகள் வீசும் விமானங்களை அமெரிக்கா பறக்கவிட்டது. இதில் ஆத்திரமடைந்த வடகொரியா இந்த கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடும் நாடுகளின் மீது தாக்குதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கொரிய தீபகற்ப பகுதியில் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் ஏற்படலாம் என வடகொரியாவின் அரசு ஊடகம் அச்சம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக பதவி வகித்து வந்த ஜெசிந்தா ஆர்டன் கடந்த ஜனவரி மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் இனி அரசியலில் இருந்து விலகி தனது 4 வயது மகளுடன் நேரம் செலவிட விரும்புவதாக தெரிவித்தார். அந்த வகையில் நேற்று நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் உணர்ச்சிகரமாக தனது இறுதி உரையை ஆற்றினார். அவர் பேசிய பிறகு சபை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி ஜெசிந்தாவுக்கு விடை கொடுத்தனர். கொரோனா தொற்றுக்களத்தை மிகச் சிறப்பாக கையாண்டதாக உலக நாடுகள் அவரை பாராட்டின. வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கனடாவின் வின்ஸ்டன் நகரில் உள்ள இந்து கோவில் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த கோவிலின் வெளிப்புற சுவற்றில் இந்தியாவிற்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை தூண்டும் வகையிலான வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த வின்ஸ்டன் நகர போலீசார் இந்த செயலை செய்த 2 அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். ட்விட்டர் இணையதளத்தின் லோகோவை கடந்த 4 எலான் மஸ்க் திடீரென மாற்றினார். நீல நிற குருவிக்கு பதிலாக ஜப்பானின் ஷிபா இனுவின் இனத்தை சேர்ந்த நாய் லோகோவாக மாற்றப்பட்டது. அதற்கு பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்த நிலையில் ட்விட்டரின் லோகோவாக நாய்க்கு பதில் மீண்டும் குருவியை எலான் மஸ்க் மாற்றியுள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தை மஸ்க் வாங்கிய பிறகு இதுபோன்ற துக்ளக் தர்பார் காட்சிகள் அடிக்கடி நடந்து வருகின்றன. சீனாவின் மிரட்டலை பொருட்படுத்தாமல் அமெரிக்கா சென்ற தைவான் அதிபர் சாய் இங்வென் அங்கு அமெரிக்க சபாநாயகர் கெவின் மெக்கார்த்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கு எதிர்வினையாக அமெரிக்காவிற்கான தைவான் தூதர் சியாவோ பிகிம் சீனாவிற்குள் நுழைய அந்நாடு தடை விதித்துள்ளது. மேலும் தைவானின் கடல் பகுதியில் சீனா போர்க்கப்பல்களை நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் அப்பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. கனடாவின் மான்ட்ரியல் மற்றும் ஆன்டாரியோ மாகாணங்களில் கடுமையான பனிப்புயல் வீசி வருகிறது. மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நகரங்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கியுள்ளன. இந்த பனிப்புயலில் சிக்கி 2 உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த நிலைமை இன்னும் சில நாட்களில் சரி செய்யப்படும் என அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். திபெத்தின் சிசாங் பகுதியில் நேற்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 4.6 பதிவாகி உள்ளது என தேசிய நிலநடுக்க இயல் மையம் தெரிவித்துள்ளது. இதில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. பொருள் சேதம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. பாகிஸ்தானின் ஏற்கனவே பணவீக்கம் அதிகமாக உள்ள நிலையில் தற்பொழுது வட்டி விகிதத்தை உயர்த்தப் போவதாக அந்நாட்டின் முக்கிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. அதன்படி வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை 21% அதிகரித்துள்ளது. இது மக்களுக்கு பெரும் சவாலாக அமையும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே போவது அந்த நாட்டின் பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்லும்
செல்லும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக இஸ்ரேலுக்கு எதிரான பல்வேறு வேலைகளை பாகிஸ்தானில் இயங்கி வரும் ஹமாஸ் குழு செய்து வந்தது. அதற்கு பதிலடி தரும் வகையில் பாலஸ்தீன எல்லை பகுதியில் உள்ள இரண்டு சுரங்கங்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. அந்த சுரங்கங்களை ஹமாஸ் இயக்கம் ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தி வந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.